என் திரையுலக குரு திரு ஏஆர்கே ராஜராஜா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நினைவெல்லாம் பலவண்ணம் என்ற படத்தினுடைய குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய ஜாகவர் தங்கம் அவர்களே, விஜயமுரளி அண்ணன் விஜயமுரளி அவர்களே, பாடலாசிரியர் சங்க தலைவர் திரு தமிழமுதன் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, மற்றும் கவிஞர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய குரு திரு ராஜராஜா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அவர் சரியாக தான் பயன்படுத்தியிருக்காரு. இப்படி மழை அடித்தா எப்படி இன்றைக்கி என் மனசு வயசுலாம் எழுதியிருக்காரு. தூரில் அடித்து இப்படி நினச்சா எப்படி இன்றைக்கி என் அழகு என்று அஞ்சலியும் வெங்கடேசும் பாடுற பாடலை நான் தான் எழுதினேன். அந்த வாய்ப்பை அவர் எனக்கு அளித்தார். அதை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய குறுந்தவிடு விழா வெற்றி பெறவும், இந்த படம் நல்ல ஒரு வெற்றி பெறவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி தோழர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த மேடை என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான மேடை. வழக்கமாக நான் சொல்கிற மாதிரியான மேடை இல்லை இந்த மேடை. என்ன காரணம் அப்படின்னா, வந்து திரைத்துறையில் ஒரு பாடலாசிரியராக முயற்சி செய்து அதில் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்க என்னுடைய சக கவிஞர்களுக்கும் தெரியும், உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து கிளம்பி வரும்போது எனக்கு முதல்ல வந்து அடைக்கலம் கொடுத்தவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். அவங்கக்கிட்ட நான் பாடல்கள் எழுத கற்றுக்கிட்டு வெளியில் வரும்போது திரைப்படத்துறையினுடைய எந்த கதவுகளும் எனக்கு திறக்கவில்லை. நான் ஏறாத படிக்கட்டுகள் இல்லை, நிறைய முயற்சி பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் வந்து கிடைத்தவர் மிக முக்கியமான அண்ணன் ஏ ஆர் கே ராஜராஜா சார். அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு, அண்ணன் நான் அந்த மாதிரி பாடல் எழுத, ஏன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்கு எந்த விதமான பாடல்களும் இல்லை, எழுதுவேன் அவ்வளோதான், இந்த மாதிரி கவிதை எழுதியிருக்கேன், பாட்டு கொடுத்தா எழுதுவேன், ஏன்னா நான் மெட்டுக்கு எழுதக்கூடிய நல்ல பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு அழைப்பு வந்தது. அந்த படம் தான் ராம் சரண் திரைப்படம். ராம் சரண் திரைப்படத்தில் ஹலோ ரொமான்டிக் லவ்லி பெண்ணே அப்படின்ற ஒரு பாடல் மூலமாக தான் என் திரைப்பயணம் வந்து துவங்கப்பட்டது. அதற்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து மொழியாக்கம் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10-12 படங்களில், ஜமீன், மகதீரா அப்படின்னு சொல்லி ஒரு மீண்டும் அம்மன் அப்படி ஒரு 10-15 திரைப்படங்களில் எனக்கு பாடல்கள் கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார் அந்த காலகட்டங்களில். ஏன்னா முதல்ல வந்து ஒரு பாடலாசிரியனுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதற்கப்புறம்தான் நான் வந்து இப்போது அண்ணாதுரை, காளி, திமிர் பிடிச்சவன், தெலுங்கு துட்டு, களவாணி, சண்டை கொலிட்டு, அப்படி இன்றைக்கி யுவன் சங்கர் ராஜா, விஜய் ஆண்டனி, இமான், அப்படி தொடர்ந்து நான் பாடல்கள் எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அண்ணன் ஏ ஆர் கே ராஜராஜா என்பதை இந்த மேடையில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட நான் எழுதி தொடர்ந்து ஒரு 10-15 படங்களில் பாடல் எழுதிட்டு இருந்ததில் இந்த படமும் ஒரு படம். இதுக்கு முதல்ல ஆனந்தம் ஆனந்தமே அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் நெஞ்சமெல்லாம் பட வண்ணம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. இந்த படத்தில் வந்து மிக்கி ஜே மேயரோட இசை வந்து ரொம்ப அற்புதமான இசை. இதில் நான் மட்டும் இல்லை, என்னோட சக பாடலாசிரியர்களாக ஏக்நாத், உமா சுப்பிரமணியம், அப்புறம் வந்து கார்கோ, இரா சங்கர், சுந்தரதாஸ் சார், அப்படி எல்லாருமே வந்து மிக அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான முறையில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு முறை அண்ணன் ஏ ஆர் கே ராஜராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ராஜ் சங்கர். இதுதான்
என் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் ஒளிக்கு முன்னாடி வர்றது வர இந்த தருணம். இந்த தருணத்துக்காக தான் வந்து நான் இவ்வளோ நாளாக உழைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோடய தொடக்க காலத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்னா, எனக்கும் வந்து என் குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் இதுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நான் இந்த கோடம்பாக்கம் வீதிகள்லேயும் வடபள்ளி வீதிகள்லேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துக்கும்போது நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். யாருமே ஒரு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு தெருவில் போயிட்டுருந்தேன். நான் போயிட்டுருக்கும்போது நான் சும்மா எழுதி வச்சுருந்தேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாரிடம்தான் வாய்ப்பு கேட்கலை நாயிடம் தவிர அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். நான் பாடல் எழுதணுன்ற ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோடனே வந்து அவர் மேலே எங்கேயே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, நான் ஒருத்தர் நம்பர் கொடுக்குறேன், என்கிட்ட வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத அப்படின்னு. அவர் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னார். அவர் பேர் வந்து ஏஆர்கே ராஜராஜா அப்படின்னு சொன்னார். சேர்ந்துட்டு வாங்கிட்டு மறுநாள் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் தீர்க்கமான முடிவுக்கு அப்புறம் அவர் கால் பண்ணி, இந்த மாதிரி என் பேர் ரா சங்கர் அப்படின்னு சொல்லி தேங்கி தேங்கி பேசினேன் நான். சரி வா அப்படின்ட்டு ஒரு இடம் சொன்னார், ஒரு ஸ்டூடியோ சொன்னார், நிவேதா ஸ்டூடியோ, இந்த நம்பர், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் வந்து எந்த இதுவுமே தெரியாது. எனக்கு எந்த இடம் எந்த ஏரியான்னு தெரியாது. ஒரு 2-3 தடவை கால் பண்ணேன். அப்போயுமே வந்து அவர் பொறுமையாக, இந்த இடத்துக்கு வாப்பா, இந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொன்னார். உள்ளே போனேன் நான். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டாக அந்த ஸ்டூடியோவை பார்க்குறேன். உள்ளே போய் உட்காந்து, நீ என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இப்போ சும்மா கவிதைகளையும் சில சில சந்தங்களில் வந்து பாடல்கள் எழுதியிருந்தேன். அதை எடுத்து படித்தார். படித்து முடிச்சுட்டு பிஸியாக டப்பிங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டே இருந்தேன். அன்றைக்கி மறுநாள் காலையில் வந்து வார வாரம் வந்து சைனார் வந்துரு, நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். வார வாரம் வா அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்து வந்துடுவேன். காலையில் வந்துட்டு இரவு நைட்டு 2 மணி வரைக்கும் கூட இருப்பேன். அங்கே தான் வந்து இந்த திரைத்துறையையும் இந்த திரைத்துறையில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், எந்தளவுக்கு வந்து யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், அதுக்கப்புறம் எந்தளவுக்கு வந்து நாலேஜாக இருக்காங்க, பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சார். அவர் நேரடியாக சொல்ல மாட்டார், இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடத்துல டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அதில் வந்து என்னை உள்ளே விட்டு சும்மா உட்காருக்க சொல்லுவார். ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ திரைத்துறையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசான் வந்து ஏஆர்கே ராஜராஜா சார் அவர் தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். அவர் கரெக்டாக இப்போ ஒரு விவசாயி வந்து விதை விதைப்பான், நெல் விதைச்சிட்டு அவனுக்கு சரியான தருணம் தெரியும், அறுவடைக்கான தருணம். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். அது வரைக்கும் வந்து தண்ணி இதெல்லாம் ஊற்றி வாய்க்கால் நீர் பாய்ச்சி கடைசியில் அந்த அறுவடைக்கான தருணம் வரும்போது தான் அறுவடை பண்ணுவான். அதே மாதிரி நான் ஒரு 2 வருஷம் வந்து அவரோட சேர்ந்து பயணித்து அவர் சொல்கிற புத்தகங்கள் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது சரியான தருணத்தில் இந்த நெஞ்சமெல்லாம் பலவண்ணம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த கரெக்டான அறுவடைக்கான தருணம், அந்த நெல்லுக்கு வரும்போது சரியாக பார்த்து விவசாயி அறுவடை பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த பாட்டை கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து நான் நிறையா எஃபோர்ட் பண்ணி வேலை பார்த்துருக்கேன். அதில் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வசன மெட்டு நிறைந்த ஒரு பாட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் வந்து ஒரு 8 சரணம் எழுதியிருந்தேன். 8 சரணத்தில் வந்து அதில் மிகச்சிறந்த சரணம் வரிகளை மட்டும் சார் தேர்ந்தெடுத்து அதை பாடலாக, இறுதி பாடலாக வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய சொல்லப்படாத ஓமைகளை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் சொல்ல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட ஒரு கோட் இருக்கும்,
அதாவது ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக மெச்சூர் ஆயிடுவா, அவர் மெச்சூராக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் சரணத்தில் ஒரு வார்த்தையில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து வச்சுருப்பேன். அந்த அந்த வார்த்தையை கரெக்டாக அவர் பிடிச்சி அந்த வார்த்தையை பிக் பண்ணி பாடலில் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பாடலாக வந்து உருவாகியிருக்கு. இந்த பாட்டில் இருக்க இந்த படத்தில் இருக்க எல்லா பாடலும் வந்து நல்லா வந்திருக்கு. அண்ணன் அருள்பாதி மற்றும் தமிழமுதன் கார்கோ சுந்தரதாசன் எல்லாருமே வந்து நல்லா எழுதியிருக்காங்க. இந்த பாடம் இந்த பாட்டும் படமும் வந்து வெற்றியடையும் அப்படின்னு இந்த தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னோட முதல் மஞ்சள் ஒளிக்கு முன்னாடி இருக்கிற முதல் தருணம். இந்த ஊடகமும் மற்ற அனைவரும் வந்து எனக்கு ஆதரவு தருமாறு கண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த மென் ஆசான் இயக்குனர் ஏஆர்கே ராஜராஜா சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொழிலதிபர் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய முன்னோடி கலைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் என்ற இந்த திரைப்படத்தில் ஆறாம் அறிவே கையில் சேருமா என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இது முகப்பு பாடல். இந்த பாடல் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் அண்ணன் ஏஆர்கே ராஜராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இங்கே இருக்கிற கவிஞர் நிறைய பேர் சொன்னாங்க, ராஜராஜா சார் வந்து என்னுடைய ஆசான் குருநாதர் அப்படின்னு. எனக்கும் அவர் தான் குருநாதர். வாய்ப்பு தேடி நான் சென்னைக்கு வந்த புதுசில் முதல் முதல் நான் சந்தித்த இயக்குனர் ராஜராஜா அவர்கள் தொடர்ந்து எனக்கு ஒரு 14 திரைப்படங்களில் பாடுகிறது வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பார்வையாளனாக வந்தேன், எங்கள் மேடையில் எழுதிட்டாங்க. ராஜராஜன் ராஜாக்கள்னாலே கவிஞர்களை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்கள ஆற்றுப்படுத்துகிற வேலையை செய்கிறவர் தான். ஸோ அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. இதுக்காகவே இந்த சங்கம் வந்து ஒரு நாள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு யோசிச்சிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான தகவல்னால், நான் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் தொடர்ச்சியாக படங்கள் எழுதிட்டு இருந்தேன். அப்போது அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ராமச்சந்திராவில் பணியாற்றிட்டு இருந்தேன் லேப் டெக்னீஷியனாக. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நேராக ராஜராஜனை வந்து பார்த்தேன். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாரு, வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டியா, எவ்வளோப்பா சம்பளம்னா 40,000 அப்படின்னு அடப்பாவி சொல்லிட்டு. சரி, ஒரு நிமிஷம் என்ன உள்ளே போனார். பெற்றோர்னு ஒரு படம், அந்த படத்தோட எல்லா பாடல்களும் 12 பாடல் நினைக்கிறேன். அதில் எல்லா பாடலும் நீ தான் எழுதணும், ஒரு பாட்டு மட்டும் நீ வேற ஒரு கவிஞருக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கான முழு தொகையை என் கையில் கொடுத்து, வேலையை விட்டாலும் பரவாயில்ல இந்த வேலை உனக்கு கையில் இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணமாக அதை செய்து தந்தது தான் ராஜராஜா. இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் நிறைய கவிஞர்கள் எங்கள் சங்கத்தில் இருக்காங்க. சந்தர்ப்பம் வரும்போது நான் அனுப்புகிறேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி வாய்ப்பு தந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு பார்வையாளரை தான் வந்தேன். ராஜராஜா சார் வந்து உண்மையிலே எல்லாரும் சொன்ன மாதிரி புதுசாக வர கவிஞர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, ஒரு திரையுலகத்தில் ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு மனிதர் யாருன்னா ஏஆர்கே ராஜராஜ சார் தான். ஆரம்பத்தில் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு நான். எனக்கு பாடல் எழுத யார்கிட்ட வாய்ப்பு கேட்கணும், ஸ்டுடியோ எங்கே இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் எனக்கு வந்து விஜயோட மாமா செல்வா சார் வந்து எனக்கு ஒரு அலுவலகத்தில் எனக்கு நண்பரானாங்க. அப்போ செல்வா சார் வந்து சொன்னாங்க, நான் பாடல் எழுதுறது ஆர்வமாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்க. நாங்கள் ராஜராஜ சார்கிட்ட ராஜராஜ சார்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு இவங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் சார்கிட்ட பேசினோடனே நீங்கள் சரி இங்கே ஸ்டுடியோக்கு வாங்கம்மான்னு சொல்லிவிட்டு இங்கே தான் சாலி கிராமத்தில் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பாடல், அது வந்து அமெரிக்கா டு அமைஞ்சிக்கரைன்னு தமிழில் வந்தது, தெலுங்கில் வந்து ஸ்வாகதம் அந்த படத்தோட பேர். அதில் வந்து அனுஷ்காவோட ட்ரீம் சாங் இருக்கும். அந்த சாங் வந்து எனக்கு ஆக்சுவலாக
பாடல் எழுதுறது எப்படி, அதாவது மெட்டுக்கு பாடல் எழுதுறது எப்படின்னு தெரியாது. அதனால இவங்க வேற ஒரு தெலுங்கு படத்தை ஒரு படத்து அல்ல பாட்டை கொடுத்து இதுக்கு நீங்கள் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன இது, நமக்கு இப்போதான் பயிற்சி வரும், இவங்க இந்த பாட்டை கொடுத்து எழுத சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முயற்சி பண்ணேன். அதில் நிறையா பல்லவி சரணம் எழுதி கொடுத்தோன்னே சார் அதில் குறிப்பிட்ட வரிகளை செலக்ட் பண்ணி அதில் சொட்ட சொட்டவை நனைகிறேன் தூரில் இல்லையே உயர உயரவை பறக்கிறேன் சிறகு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவியோட ஒரு பாடல் வந்திருக்கும், அது அனுஷ்காவோட ட்ரீம் சாங். அந்த சாங் உண்மையிலுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். அதுக்கு வந்து முழு காரணம் எனக்கு வந்து சினிமாவில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த பாடலோட வாய்ப்பு. ஸோ திரையுலகத்துக்கு பாடலாசிரியர்களாக வரவங்க எல்லாருக்குமே வந்து சார் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. மேலும் மேலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப என்னை மறந்துட்டாங்க, திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நல்ல இன்ட்ரோடக்ஷன். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, நம்ம ராஜராஜாவோட அழைப்பேற்று இங்கே வரைக்கும் தந்த வியாபார தொடர்பாளர்களே, ஏன்னா அவங்கள மறந்துடுறாங்க. அவங்க தான் நாலு இடத்துல போயிட்டு இந்த படம் நல்லாயிருக்கும், சாங் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இந்த படத்தை வாங்கன்ட்டு யாரையாவது போட்டு குளிப்பாட்டி ஏரியா வாங்க வைக்கிறது அவங்க தான். அவங்க வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. அதனால் ராஜராஜா சார்பில் நான் அவங்களுக்கு வந்து வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் ஏன்னா வந்திருக்கிறதே 10 பேர் தான் அவங்க. அதே மாதிரி இங்கே சோகமாக உட்காந்துருக்கிற புகைப்பட கலைஞர்களுக்கும் என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு லேடிஸ் கூட இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறத விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. இவரும் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஜெய் இங்கே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவங்க வந்து போலீஸ்காரங்களுக்கு கூட்டத்தை கண்டா பிடிக்காது, ஆனால் சினிமாக்காரன் கூட்டத்தை பார்த்தா தான் பிடிக்கும், அப்போ தான் கலெக்ஷன் வரும்ன்ட்டு. அதே மாதிரி தான் புகைப்பட கலைஞர்களுக்கு, நம்ம நடிகைகள் வந்து ட்ரெஸ் பண்ணால் பிடிக்காது, கவர்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ அவ்வளோவா வராது, இருந்தாலும் நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம். அப்புறம் இங்கே வர்றவங்களாம் நான் சும்மா வந்தேன்னு இருந்தாங்க. எல்லாருமே சும்மா தான் வந்திருக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன இப்போ கவிதை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஒரு அப்படியே மேக்கப்லாம் போட்டு நல்லா அழகாக வந்திருப்பாங்க. வித்தவுட் மேக்கப்பில் வந்து அவங்கள வந்து பேச வச்சுட்டிங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜுக்கு வராமே கீழேயே ஒரு தென்னாவத்தான் கால் மேலே கால் போட்டுக்கிட்டேன், மைக்கை பிடிச்சிட்டு ஏ வந்து பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரியே அங்கே தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் இந்த தைரியத்தை. அதேமாதிரி கவிஞர்கள் எல்லாருமே வந்து பேசினாங்க, ராஜராஜாவை வந்து வாழ்த்தி எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு, எனக்கு சான்ஸ் கொடுத்தாருன்ட்டு. ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு கவிஞர் மேடையில் இருக்கிறார், ஜாக்கு வரதங்கம், அவரும் பாட்டு எழுதியிருக்கிறார் ஒரு படத்தில். இப்போ அந்த பாட்டை தான் எனக்கு ஆடியோவாக கேட்க சொல்லிட்டு இருந்தார், கேட்டுகிட்டு இருந்தேன். அதனால் அடுத்து ராஜராஜா அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம தமிழமுதன் வந்து எங்கக்கிட்ட மெம்பரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் அனுப்புகிறேன்னாரு. தொடர்ந்து அவர் தான் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பார். ஏன்னா அவர் வந்து தலைவர் வந்து இல்லை, தமிழமுதன் வந்து தொடர்ந்து தலைவராக இருப்பார். ஆனால் இப்போ சான்ஸ் கொடுக்குறதுனால ராஜராஜா அடுத்த அணையமாக தலைவர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் முந்திட்டார். அதேமாதிரி ராஜ் கமல் வந்திருக்கிறாரு. தான் நடிக்காத படமாக இருந்தாலும் பரவாயில்ல, மொழிமாற்ற படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை மதித்து கூப்பிட்ற ஒரு இடத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்ற நடிகர்கள் அவர் ஒருத்தர். அதனால் இப்படி சொல்லும்போது கூட நீங்கள் அவர் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் வைக்கப்பட்டு குனிஞ்சிடுறாரு. ஆம்பளைங்க வைக்கப்படக்கூடாது, ஏன்னா லேடிஸே வைக்கப்படாமல் இருக்கிற காலம் இது. அதான் பின்னாடி இருந்து ஒரு கமெண்ட், யாரை பார்த்து சொல்கிறீங்கன்ட்டு, பார்த்து சொன்னதே அவங்கள பார்த்து தான். அதேமாதிரி இங்கே உமா சுப்பிரமணியம் வந்திருக்காங்க கவிஞர், அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல திறமையான கவிஞர் அவங்க, நிறைய புக்கு எல்லாம் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை இல்லை, ராஜராஜன் வந்து வீட்டில் பெர்மிஷன் கேட்கல, பையனை பார்த்து பெர்மிஷன் கேட்குறாரு. பாப்பான விஜய் மொழிக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து அவங்கள்ட்ட போனார் அவர்.
ஏன்னா நான் வந்து ஏன்னா ஃபோட்டோகிராஃபருக்காண்டி தான் நான் போடல. ஏன்னா அவங்க நல்லா கவர்ச்சியாக வந்திருந்தாங்க. நான் மட்டும் சால்வை போட்டு மூடிட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் திட்டி தீர்த்துருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. நம்மளை வந்ததே நாலு பேர் அதிகம் கெடுத்துட்டானேங்கிற மாதிரி. ஸோ இப்போ நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் படம் ஆடியோ நம்ம பார்த்தோம். தெலுங்கு படங்களில் வந்து செலவு பண்ணி எடுக்கிறதுல, அதுவும் பர்டிகுலராக மகேஷ் பாபு படங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி எடுக்கிற படம். சமீபத்தில் ஒரு தமிழ் படம்லாம் நடிச்சிட்ருக்கிறாங்க, பெரிய ஹீரோ. அவர் படம் இங்கே தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்றுட்ருக்கு. இதில் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா இப்போ வந்து சினிமா பார்க்க வர ரசிகர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க, பேப்பர் விளம்பரத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட் இருந்தால் ஒரு தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. முன்னெல்லாம் எந்த படமாக இருந்தாலும் மவுத் பப்ளிசிட்டி வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு போகிறதுக்குள்ளே இப்போ வந்து தியேட்டர்லேருந்து படத்தை எடுத்துடுறாங்க. இன்னும் வாரம் மூணு படம் நாலு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மவுத் பப்ளிசிட்டி வர்றதுக்குள்ளே இல்லை அட்லீஸ்ட் வந்து இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் விமர்சனம் எழுதுறதுக்குள்ளேயே அந்த படங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து வேறு படங்கள் வந்து மேலே வந்துடுறதுனால அது பண்ண முடியல. இதுக்கெல்லாம் வந்து அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு சரியான இது பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் யுகமானதுனால எல்லாம் யூசன் துருவா ஆகிடுச்சு. படங்கள்லாம் முன்னெல்லாம் ரீ ரிலீஸ்லாம் இருக்கும், ஏபிசின்னு மூணு சென்டர் இருந்தது, இப்போ எல்லாமே ஒரே சென்டர் ஆகிடுச்சு. ஸோ டிக்கெட்டு எல்லாமே தாறுமாறாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஜெயிச்சு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு இமயமலை ஏற சாதனை தான். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான், இங்கே வந்து ஜெயிக்கிறவனுக்கு பின்னாடி தான் எல்லாருமே போகிறாங்க. அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாதுனா ஜெயிக்கணுங்க. சினிமாவும் அரசியல் அப்படியே தான், ஜெயிக்கிறவனுக்கு தான் மரியாதை. ஜெயிக்கிறதுக்கான இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பேசினவங்களாம் நான் ஏறாத கம்பெனியில் கேட்காத ஆள் இல்லைங்கிறாங்க. ஸோ வந்து எல்லா கதவுமே திறந்து தான் இருக்குது, வாய்ப்பு கொடுக்குறவங்க தான் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாது இருந்தால், உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈழும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தாலுங்கிற வாசகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். முயற்சிக்கு ஒரு பயிற்சி வேணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கவிஞரை வந்து இவர் அறிமுகப்படுத்திருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே. என்ன சாங் நம்பர் ஒன் சாங் நம்பர் டூன்னு போயிட்டு இருந்தது, என்னடா எட்டு பேனை போயிட்டு ஏழுக்கு மேலே போக போகுதுன்னு பார்த்தா ஏழோட முடிஞ்சது சாங்கு. ஓ போடலையா? ஸோ அதனால் வந்து முன்னெல்லாம் நிறைய சாங் இருந்தது, இத்தனை பாட்டு இருக்குன்றே பப்ளிசிட்டி பண்ணி பண்ணுவாங்க. இது பயில்வான் நகனாக்கெல்லாம் தெரியும், நிறையா பப்ளிசிட்டி வந்த படங்களை பற்றிலாம் தெரியும். ஏன்னா அவர் ஒரு சினிமா ஆய்வாளர், நடிகர், பத்திரிகையாளர், பன்முகத்தன்மை கொண்டவர் அவர். ஸோ இந்த நேரத்தில் வேறு யாருமே இல்லை விஐபி, அதனால் பயில்வானை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆனால் அவர் நல்ல நல்ல கருத்துலாம் பேசுவார். நீங்கள் அவரெல்லாம் கூட்டு மேடையில் பேச வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா விஷயங்கள்லாம் வரும் அவர்கிட்ட வந்து. ஏன்னா எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர். ஸோ ராஜராஜா வந்து நிறைய படங்கள் வசனம் எழுதிட்டுருக்கிறார். இப்போ அவர் வந்து ஒரு வசனகர்த்தா, நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துங்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா தனக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படிங்கிறதுலேயே நிறைய பேர் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் துணிஞ்சு அவர் அறிமுகப்படுத்துகிறாரு, அதுக்கே அவருக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் ராஜராஜாவுக்கு. யோசிச்சு யோசிச்சு கைத்தட்டின அந்த பத்து பேருக்கு நன்றி. சின்ன ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு நான் விடுகிறேன். ஆமாம், அதாவது ஸ்கூலில் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாள் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரெண்டு பசங்க மட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பக்கத்து பக்கத்து பேர் அவங்களுக்கு. ஒரு நாள் டீச்சர் வந்து, என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, ரெட்டை பேர் வேணும், ஒரு புது டீச்சர் வந்தோன்னு கேட்டாங்க. இல்லை டீச்சர் அப்படின்னாங்க. அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நாங்கள் பக்கத்து பக்கத்து வீடுனாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இரண்டாயிரத்தி பத்தில் வந்து திரைப்பட பாடலாசிரியராக நான் அறிமுகமானேன், தம்பி அர்ஜுனாங்கிற திரைப்படத்தில். அதை தொடர்ந்து ஒரு பத்து தமிழ் திரைப்படங்கள் வெளியாகி இருக்குது, நான் பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாடல் வாய்ப்புக்காக வரும்போது நான் முதல்ல சந்தித்த நபர் வந்து விஜய் முரளி சார். அந்த சினிமா டைரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த பிஆர்ஓ அவங்களுடைய எண்கள்லாம் இருந்துச்சு, அதில் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு தோணுச்சு. முத முதல்ல நான் சந்தித்த நபர் அவர். அவர் எனக்கு கொடுத்த அறிவுரை என்னென்னா, நீங்கள் எங்களை சந்திக்கிறத விட இசையமைப்பாளரை பாருங்கள், இயக்குநர்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அது அப்படியே தொடர்ந்து தேடலில் இருக்கும். அந்த தமிழ் திரைப்படம் முதல்ல வந்து அந்த தம்பி அர்ஜுனா படம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ராஜராஜா சாரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. ஏற்கனவே இரண்டு மொழி ஆக்க படங்களில் எழுதியிருக்கேன். அவர் எழுதும்போது சொன்னார், நீங்கள் நல்லா எழுதுறீங்க, நீங்கள் தமிழ் படங்களுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அவர் சொன்னார்.
ஒரு கவிஞரும் சொன்னார் வந்து முத்து விஜயன், நல்லா எழுதுறீங்க கவிஞரே, உங்களுக்கு வந்து மெட்டுக்கு எழுத பயிற்சி எடுத்தது மாதிரி எழுதுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக தமிழ் திரைப்படத்துக்கு எழுதலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் ஊக்கப்படுத்தினாங்க. ராஜராஜா சாரோட அந்த மெட்டுக்கு எழுதுனது வந்து ஒரு பயிற்சி மாதிரியே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஒரு மலையாள படம் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க, தொடர்ந்து இன்னொரு தெலுங்கு படம் வந்து இது. இந்த படம் வந்து எனக்கு அந்த முதல் வரியே மறந்துட்டேன் நான். சீதாவின் நெஞ்சுக்கு ஸ்ரீராமன் சுவாசம் பாடல் வந்து அந்த மெட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா வந்து எழுதி கொஞ்சம் நாட்கள் ஆனதுனால அது மறந்து போயிட்டேன் நான். ரெண்டாவது அவரை என்னால் வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஸோ தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நிறைய போட்டியாளர்கள் சொன்ன மாதிரி நிறைய போட்டியாளர்கள், இன்றைக்கி பாடலாசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பட்டியல், பெரிய பட்டியல் இருக்குது. பெண் பாடலாசிரியர்களும் அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து திரை உலகத்துக்குள்ளே வந்து பெண்களும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு இந்த அதாவது என்னென்னா பெண் அப்படின்னாலே நான் முத முதல் பாடல் வாய்ப்பை கேட்டு போகும்போது நீங்கள் பாடகியான் தான் கேட்டாங்க. ஒரு பெண்ணை பார்க்குற போது அவங்க எழுதுவாங்களா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தோணலை. அதை விட ஒரு இயக்குனர் கேட்டார், எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, உங்களை பார்த்தா பாட்டு எழுதுகிற மாதிரி தெரியல அப்படின்னாரு. இது பார்த்தாலே தெரியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இயக்குனரை பார்த்தா கேட்கணும்னு தோணுது, ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்குறேன், ஆனால் அது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு இன்னும் தெரியும். என்றைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கணும், ஏன்னா அவரை பார்த்தா இயக்குனர் மாதிரியே தெரியல. அது வேறு விஷயமா இருந்தது. ஸோ வந்து ஒரு திறமைங்கிறது முகத்தில் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு இயக்குனர்களாலே புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி திரையுலகம் விஜய் முரளி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய போராட்டங்களோடு இருக்குது. இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களால் போயிட்டு ஒரு குடும்பத்தோட படம் பார்க்கணுன்னா 600-700 செலவாகுது. ஸோ அது கூட ஒரு காரணம்னு நினைக்கிறேன் நான், திரையரங்கத்தில் மக்கள் குறையிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த சிடியெல்லாம் வந்து ஒழிச்சிட்டாங்க, இருந்தாலும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு சில திரையரங்கம் இருக்குது, அதாவது நடுத்தர மக்கள் பார்க்குற மாதிரி. இருந்தாலும் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து டிக்கெட் விலையெல்லாம் அதிகமாக இருக்கும்போது குடும்பம் குடும்பமாக எல்லாம் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்க மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் எனக்கு தெரியும். பாடலாசிரியர் சங்க தலைவர் தமிழமுதன் அவர்கள், அவர் சங்கம் தொடங்கின பிறகு தான் வந்து சில திரைப்படங்கள் வந்து பாடல் வெளியீட்டு விழாவில் பார்த்திங்கன்னா கவிஞர்கள் கூட மேடைக்கு அழைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வருவார், இடையில் வந்து அனுமதி கேட்டு வந்து அந்த பாடலாசிரியர்களுக்கு வந்து சிறப்பு செய்வாங்க மேடையில். அப்படி வந்து அவங்க முன்னிறுத்தி கொண்டு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த ஒரு லாப நோக்கமும் கிடையாது. ஸோ வந்து கவிஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் இது ஒரு வழியாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்புக்கு நான் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். சத்தியமா நான் தான். நெஞ்சமெல்லாம் பல வண்ணம். இவ்வளவு நேரம் இந்த விக்கிபீடியால பார்த்து ட்ரை பண்ணேன் இந்த தெலுங்கு படத்தோட பேரை மக் பண்ணணும்னு, பட் அது வாயிலே வரல இந்த தெலுங்கு பேரு. சீதாராமா வரைக்கும் புரிஞ்சது, அதுக்கப்புறம் இருந்துச்சு. எனக்கு வராது நியாயம்தான், கண்டிப்பா நியாயம்தான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விழால எல்லாத்தையும் சந்திக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஹீரோஸ்க்கு போட்டியாக வந்துட்டு இருக்காரு மகேஷ் பாபு சார். ஸ்பைடரில் ஆரம்பித்து இந்த வாரம் 17ஆம் தேதி மறுபடியும் அனிருத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட், அதாவது கடைக்குட்டி சிங்கம் ட்ரெண்டுன்னு சொல்லலாம், அந்த படம் இன்றைக்கி ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ரெண்டில் இருக்கிற இந்த நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் நிச்சயமாக ஒரு பெரிய லெவல் வெற்றிக்கு போகணும் அப்படின்னு ஒரு அடிப்படை சினிமாக்காரனா என்னோட ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ராஜராஜன் சார் பற்றி எனக்கு இவ்வளோ தெரியாது, டு பி ஃப்ரேங்க். ஸோ ஒரு ரசிகனாக பார்க்கும்போது டப்பிங் படங்கள் பார்க்கும்போது டப்பிங் படங்கள் என்ன பெரிய வேலை இருக்கும், அவங்க தான் தெலுங்கில் எடுத்து முடிச்சிட்டாங்களே, இங்கே வந்து நம்மளுக்கு வேற யாரோ ஒருத்தங்க பேசி தான் வருது அப்படின்னு நான் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. ராஜராஜன் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மினி வெரைட்டி புக் மாதிரி இருக்காரு கவிஞர்களுக்கு. ஸோ ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் முதல்ல சொன்னார்ல, யாரிடம் வாய்ப்பு கேட்கவில்லை நாயை தவிர அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அந்த பெயின் எனக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கும் போது யாராவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கண்ணில் படாதா, அவர்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் போனவொடனே நம்மளுக்கு ஒரு சின்ன தாட் வரும், ஓ அவர்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது, என்றைக்கா இருந்தாலும் அவர் நம்மளை கூப்பிடுவார் அப்படிங்கிற தாட் வரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. டு பி ஃப்ரேங்க், எனக்கு உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக இந்த படம் திரையரங்குக்கு வரும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். நம்ம பத்திரிகைக்காரங்க நினச்சா எந்த படத்தை வேணாலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ இப்போ தான் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்தில் தெலுங்குவில் அதிகமாக சம்பாதிச்ச படம் இந்த படம் தான். அஞ்சலி மேடத்துக்கும் இதுதான் முதல் படம். ஸோ இது மாதிரி நிறைய இந்த படத்துக்கு ஹிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம மொழியில் நமக்காக இவ்வளோ பெரிய டீம், அதுவும் 6 கவிஞர்கள் இங்கே பிறந்திருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும். இந்த பட விழாவுக்கு என்னையும் அழைத்த என்னோட இனிய நண்பன் மற்றும் வளரும் பிஆர் ஓத்திரு புவன் சாருக்கும், என்னோட வேலையை இங்கே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கிற ஆங்கர் தினமலரோட பத்திரிகையாளர் கவிதா மேடத்துக்கும் நன்றி கூறிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இல்லை கையில் வாங்க கூடாது, நல்லா இருக்காது, போட சொல்லுங்க. கவிதா அவர் கடைசி மாதிரி புவனை நான் தான் அறிமுகப்படுத்திக்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏற்கனவே மௌன ரவி நீங்க தான் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டோம் ஆல்ரெடி ரெண்டு படம். இது இல்லாம நம்மளுடைய நெருக்கமான நண்பர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஹாலிவுட்ல வந்து பயிற்சி பெற்ற ஒரு இயக்குனர், அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன், அவர் ரொம்ப முக்கியமான ஆளும் கூட. நம்ம இலங்கை தமிழர் எனக்கு பிடிச்ச நெடுந்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னைத்தீவுக்கார், அன்னைத்தீவு பக்கத்தில் இருக்கிற நெடுந்தீவுக்கார் மனோஜ் நைட் சியாமலனுடைய சீனியர் அமெரிக்காவில். அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஹாலிவுட் இயக்குநர்களோட ஒன்றா படித்தவர். இது இது ஒரு அறிமுகம். வணக்கம் என் திரையுலக நண்பர்களுக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசணும்னு சொல்லி வற்புறுத்தி என்ன பேச வைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த இந்த படம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ஒரு ஆள் தெலுங்கில், ஏன்னா அந்த டீம் அப்படி இருக்கும், அது வெங்கடேஷ், மகேஷ் பாபு, சமந்தா, அஞ்சலி. ஆமாம், $1,000 இந்த இது அங்கே யூஸில் தான் அந்த ஃபங்க்ஷனும் போட்டாங்க. அதுக்கு ஃபங்க்ஷன் போட்டு அதுக்கு வந்தவங்க எல்லாம் லைன் பண்ணி காசு கொடுத்து கை கொடுத்தாங்க. சரி, எனக்கு அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் வந்து தமிழில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம், அது டைம் எடுத்து ஃபைனலாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. பாஷா சார் வணக்கம், நன்றி, இது தமிழுக்கு கொண்டு வந்திருக்கு, சூப்பர் படம், எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. நெஞ்சமெல்லாம் பல வண்ணம், நெஞ்சமெல்லாம் பல எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் இதை வந்து வெளியில் கொண்டு வர முடியும், நல்ல சக்ஸஸ் கொண்டு வர முடியும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அந்த தாய் வந்து 10 மாதம் சுமந்து வெளியே கொண்டு வராலோ, அதுக்கப்புறம் யார் வளர்க்குறன்னா தந்தை தான். இந்த இப்போ இந்த இடத்துல தந்தையாக இருக்குது இந்த பத்திரிக்காரங்க மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இதை வெளில கொண்டு வர முடியும். தயவுசெய்து, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஸ்டரை பார்க்குறான், பேப்பரை பார்க்குறான், அதுக்கப்புறம் மொபைலை பார்க்குறான், எங்கே வந்துடாத படம், திருட்டிவிசியில் வந்துடுற படம், மொபைலில் வந்துடாது, இதைத்தான் தேடுறாங்க. ஸோ அதெல்லாம் அது இல்லாமல் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும். அதனால் வந்து உங்களால் மட்டுமே இதை கரெக்டாக ப்ரொமோட் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அது இல்லாமல் இந்த படத்தோட பாஷா ஒரு டீம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதை வெளியே. அதாவது அவங்களுடைய பெயின் என்னென்னா, டெய்லி வருவாங்க ஸ்டுடியோவுக்கு, சார் என்னாச்சு என்னாச்சு சார், ஏன்னா அவங்களுடைய வழி அப்படி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த திரைக்கு பின்னால். அதனால் நீங்கள் தான் அந்த திரைக்கு முன்னால் நெஞ்சமெல்லாம் பல வண்ணமாக கொண்டு வரணும். நன்றி. நன்றி சார். என்னோடய அன்பான வாழ்த்துக்கள். வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல, இல்லை அது பரவாயில்ல. நான் ஓகே, தேங்க்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா, நானும் 2-3 படத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் ஃபைனான்சியலாக. ரொம்ப எல்லாருமே வந்து படம் எடுப்பாங்க, எல்லா படமும் திரைக்கு வராது, இடையில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நிற்கிறது பார்த்துருக்குறேன். ஆனால் நம்ம ராஜராஜா வந்து எனக்கு 7-8 வருஷமாக பழக்கம், நிறைய வாட்டி கூப்பிடுவார். ஆனால் நான் பிஸ்னஸ் சொல்லிட்டு 7-8 ஸ்டேட்டில் வந்து பண்ணுறதுனால போயிட்டே இருப்பேன், இதை பற்றி நான் பார்க்குறதுக்கு வரமாட்டேன். ஆனால் இன்றைக்கி கூட நான் மங்களூரில் இருந்தேன், மங்களூர்லேருந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சரி அட்டன் பண்ணணுன்றதுக்காக வந்தேன். ஆனால் அவருடைய முயற்சிக்கு இன்றைக்கில் நாளைக்கு அவர் வந்து கண்டிப்பாக, அவரால் நிறைய பேர் மேலே வந்திருக்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆளுகளுக்கெல்லாம் நிறைய அவருடைய பதிலுதவி எதிர்பார்க்காம நல்லா ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டப்பிங்காக இருந்தாலும் முயற்சி உடையவர் தான் எழுச்சி அடைவார்னு சொல்லிட்டு எங்கள் வந்த இவர் வசந்தகுமார்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ வந்து சொல்லுவார், இப்போ வெளிச்சோன்னு ஒரு இதில் வந்து சொல்லுவார், முயற்சிக்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நானும் தொழிலில் நிறைய வாட்டி தோத்துருக்குறேன், இப்போ 80 கோடி டேர்ன் ஓவர் பண்ணாலும் வந்து நிறைய வாட்டி முந்திரி கேஷ்யூ பிஸ்னஸ்னால் எங்களுக்கு ஒரு வாட்டி கீழே வந்து சீரோ வந்துடும், அதுக்கு அதே மாதிரி மேலே வந்துடும். அதே மாதிரி தான் சினிமாவும். ஆ இல்லை, அதுக்கு சொல்லலை, பணத்துக்கு சொல்லலை, இல்லை இல்லை, பிஸ்னஸ்ஸு பார்த்தீங்கன்னா சீரோவில் வரும், அதே மாதிரி முயற்சி பண்ணும்போது அடுத்து மேலே வந்துடும். ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்து, எங்கள் கேஷ்யூ முந்திரி பிஸ்னஸில் அப்படி, அதே மாதிரி தான் சினிமா. ஆ சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆனால் முயற்சி பண்ணும்போது தான் மேலே வர முடியும். அதே மாதிரி எங்கள் ராஜராஜா வந்து நிறைய ஒரு அவரால் அவருடைய பேர் வெளியே வராது, ஆனால் அவருடைய பின்னால் அவர் ஹெல்ப் பண்ணதுனவங்க நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். அவருடைய பேரை வெளியே வர விட மாட்டார் அப்படி. இப்போது இந்த சின்ன ஒரு கூட்டமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. வேறு நிறைய பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம், நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் இந்த படம் நல்லா வர்றதுக்காக வேண்டி பத்திரிகை நண்பர்கள் ஹெல்ப் பண்ணணும். என் ஓவியான்னு ஒரு படத்தில் நான் இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. என் ஓவியா இப்போ இல்லை, ஒரு 3 வருஷம் இன்னும் வெளியே வரல. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாங் எல்லாம் வந்து நம்ம தேவா சார் தான் சொந்த குரலால் பாடியிருந்தார். ஆனால் அதுவும் சின்ன ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத நிற்குது. ஆனால் வெளியே வந்தால் நல்லது, அதாவது ஓடும் ஓடலைன்றது 2வது திரைக்கு வந்தால் தான் தெரியும். சில படங்களெல்லாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி நிற்கிறது பார்த்துருக்குறேன். எங்கள் ராஜராஜாருக்கும் சொந்தமாக ஒரு நல்ல படம் எடுத்து வெளியே வர்றதுக்காக வேண்டி நானும் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் பேசுகிற தப்பாக இருந்தால் மன்னிக்கிறீங்க. தமிழே பேசுவேன், ஃப்ளூயண்ட்டாக வராது. நெஞ்சமெல்லாம் பல வண்ணம், இது வந்து தெலுங்கில் சேத்தம்மா பாக்கெட்டில் சிறுமல்லி செட்டு. அங்கே பெரிய சக்ஸஸ்ஸு, பெரிய ஹிட்டு, ஒரு 100 கோடி அப்ராக்சிமேட்டாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ரோல் ஸ்ப்ரெட் பேனரில் இங்கே டப்பிங் பண்ணியிருக்கேன். இசை அட் த சேம் டைம் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி கல்ச்சர், இந்தியன் ட்ரெடிஷன்ஸ், இது நல்லா டைரக்டர் எடுத்திருக்காங்க. இது நல்லா ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு என்னோடய ஆசை. எல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா ஒரு சக்ஸஸ் வர்றதுக்காக நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த இனிய மாலை வேளையில் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 1 வருட இடைவெளிக்கு பின்னால் அடுத்த ஒரு விழாவில் நம்ம எல்லோரும் சந்திக்கிறோம். நம்ம ராஜ்கமல் சொன்னார் இல்லைங்களா, மகேஷ் பாபு வந்து இப்போ தமிழ் நடிகர்களுக்கு போட்டியாயிட்டார் அப்படின்னு. 17ஆம் தேதி அவர் படம் அனிருத்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படமும் நம்ம படம் தான். உண்மையை சொன்னதுன்னா இந்த விழாவை வந்து அந்த படம் ரிலீஸுக்கு பின்னால் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் அந்த படத்துக்கு 10ஆம் தேதி வெளியீட்டு தேதி போட்டு இந்த பிஆர் பிரேமா காதல் விஸ்வரூம் 2 ரெண்டு வந்ததுனால அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிட்டோம். இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக 17ஆம் தேதினாக்க 20ஆம் தேதி தான் அந்த படத்தோட விழாவை வச்சுருந்துருப்போம். ஏன்னா அந்த படத்தோட வெளியீட்டு எதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்க, பப்ளிசிட்டி குளறுபடிகள், அதாவது விளம்பர குளறுபடிகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு டேட்டை வச்சோம். ஆனால் எதிர்பாராத விதமாக அது அப்படி தள்ளி வந்துருச்சு. அப்புறம் இந்த படத்தோட விழாவுக்காக நான் கூப்பிட்ருந்தேன், ஏற்கனவே விஜய் முரளி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், அழைப்பு ஏற்று வந்த அனைத்து
பத்திரிகை, அதாவது என்ன பத்திரிகை தொடர்பாளர்கள் மாதிரி சினிமாவோட வியாபார தொடர்பாளர்கள், அதில் ராஜா அண்ணன், நயனா, அருணாச்சலம், அப்புறம் சுப்பிரமணிய அண்ணன், அருணன், நம்ம வேலூர் நாராயணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பா எங்கே இருக்காருன்னு தெரியல. அண்ணா வணக்கண்ணே, வாங்கண்ணே, முன்னால் வர வேண்டியதானே, அங்கே இருக்கீங்க, செல்வம் இருக்காப்லையா? ஆ, ஓகே சார். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரபா அவர்கள் கூப்பிட்டோன்னு வந்திருந்தார், எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல, வெளியே பார்த்தேன், உள்ளே இருக்காரான்னு தெரியல. பிரபா இருக்கீங்களா? எங்க செல்வத்தை பார்த்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சரி. அப்புறம் நெஞ்சமெல்லாம் பல வண்ணம், அதே மாதிரி ஒரு நெகிழ்வாக அவங்க எல்லோரும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்த்தோன்னே நெஞ்சமெல்லாம் பல வண்ணங்கள் ஒரு நெகிழ்வாக ஏற்படுது. ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்க, யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மன வருத்தப்பட வேண்டாம். அப்புறம் இவர் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, திரையுலக மார்க்கண்டேயன், திரையுலக மார்க்கண்டேயன்னு நடிகர் திரு சிவகுமார் அவர்களை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சிவகுமார் அவர்கள் இல்லை மார்க்கண்டேயன், நம்ம மாஸ்டர் தான் மார்க்கண்டேயன். இப்போவும் அந்த 28 வயசுலேயே இருக்கார், ஏன் ஏறி வரமாட்டேங்கிறாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஆ, ஆமாம், கரெக்டு, எனக்கு தம்பி. அந்த மாதிரி அதே மாதிரி சினிமாவுக்குள்ளே ஈகோ இல்லாத ஒரு பெரும் மனதுக்கு சொந்தக்காரர், நெஞ்சமெல்லாம் பல வண்ணங்கள் கொண்டவர் நம்ம மாஸ்டர். நெஞ்சமெல்லாம் பல வண்ணம் என்னென்னா, பொதுவாக வந்து நீ என்னை வந்து நேரில் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஈகோ இருக்கும். இல்லாமல் நான் மாஸ்டர் சொன்னேன், என்னங்க நம்ம விழா வந்துடுறேன் அப்படின்றது, அப்போவே நெஞ்சமெல்லாம் பல வண்ணங்கள் உருவாயிடுச்சு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நல் மனதுக்கும் ஒரு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சொந்தக்காரர். வெற்றிகளை அடிக்கடி குவிச்சிக்கிட்டே இருக்காரு, இப்போ சமீபத்தில் வேற கில்டு சங்கத்தில் வெற்றியை குவிச்சிருக்காரு மாஸ்டர். மிக்க நன்றி மாஸ்டர். மார்க்கண்டேயன், மிஸ்டர் மார்க்கண்டேயன், நன்றி. அப்படியா? அடுத்து விஜய் முரளி சார் போயிட்டார். நம்ம கவிதா மேடம் சொன்ன மாதிரி அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரர், அதில் வேற ரெண்டு மீனிங்கில் இருக்குமா, ரெண்டு இல்லை 20 மீனிங் இருக்கும். ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். இல்லை, நான் ஒரு அவசர விழாவாக போயிட்டதுனால. அடுத்து ராஜ்கமல் அவர்கள். ராஜ்கமலை நான் திரையில் பார்த்துருக்கேன், இப்போ தான் இந்த மேடை மூலமாக தான் நேரடியாக அறிமுகம். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருக்கார், வந்தோடனே மனப்பூர்வமாக வெளிப்படையாக எல்லாரையும் பாராட்டி சினிமாவை பற்றியும் பெருமையாக சொல்லிட்டார். நன்றி திரு ராஜ்கமல் அவர்களே. அடுத்தது நம்ம பிரைட், அவர் வந்து பேசினார், நிறைய விஷயங்கள் சொன்னார்ல, முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிரைட் வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஐக்கான் அவர். என்னென்னா, அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8 மொழிகளாவது தெரியும் நல்லா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, கொங்கணி கூட தெரியல, கொங்கணி கூட தெரியும், மலையாளம், இது எல்லாத்தையும் வந்து நம்மளை மாதிரி பேசுவார். கோவாவுக்கு போகாத சினிமாக்காரங்க இருக்க மாட்டீங்க, கோவா போய் இறங்கியிருப்பீங்க. நம்ம ஊரில் லேஸ் பாக்கெட்டு, எப்படி லேஸு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸஸ் எல்லாம் வெளியே பெரிய பெரிய பாக்கெட்டாக பெட்டி கடைகள் தொங்குது, அதே மாதிரி ஒய்எம் பிரைட் கேஷியஸ்ன்னு சொல்லிட்டு கோவா, புனே இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து அந்த கேஸஸ் ரொம்ப 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 பிரபலம். அந்த என்ன சொல்லுது, அந்த முந்திரி பருப்பு தொழிற்சாலைக்கு சொந்தக்காரர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த கோவா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான பல மாநிலங்களில் வந்து இந்தியாவில் விளையக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான முந்திரி பருப்புகள் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணுறது அவர் தான். கொள்முதல் பண்ணி அதிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடுலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறாரு, லூப்ரிகண்ட் ஆயில் தயாரிக்கிறாரு, நிறைய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு நல்ல மனிதர் அவர். ஏன் வந்து நான் பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்றதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், வெளியே நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்ட்டு. அப்படி தான் ஒரு நண்பரை பிரைட் அறிமுகப்படுத்தி ஒரு நண்பருக்கு 22 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். 22 200 கோடி ரூபாயா? 200 கோடி ரூபா, 200 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொண்டு வந்து 2.5 கோடி ரூபா கையில் வச்சுக்கிட்டு நம்ம கிரீன் பார்க்கில் வாங்கிக்க சொல்லி போராடுறாரு. இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுனால அதை சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த அந்த பணத்தை வாங்க சொல்லி அவருக்கு போராடுறோம். 200 கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெலுங்கில் 2 படம் எடுக்கலாம், தமிழில்
குறைஞ்சபட்சம் 100 படமாக எடுக்கலாம் 2 கோடி ரூபா செலவு பண்ணி. அவர் பணத்தை அந்த மனிதர் வந்து பணத்தை வாங்க தயங்குறாரு. இவர் 2 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது கூட ஃபஸ்ட்டு மொதல் பிஸ்னஸ் வந்து 20 கோடி ரூபாய்க்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து அந்த நண்பர்கள் வந்து அந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் போயிட்டாங்க. இல்லைனாக்கா அது கொஞ்சம் ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கார், சார் நீங்கள் சினிமா டைரக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பணம் தரேன் தரேன்ட்டு. நான் தான் கேட்கவே இல்லை, இனி கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இணையவர்களும் வந்திருக்கும் சினிமாவை நேசிக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெஞ்சமெல்லாம் பல வண்ணம். இந்த படத்தை பற்றி ராஜா சார் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறேன். அவர் எல்லாம் பார்த்துருக்காரு. இருந்தாலும் வந்து அவர் ஒன்று சொன்னார், இங்கிலாந்தில் தான் இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். 36,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் தமிழ்நாட்டில் உதிச்சிருக்காங்கங்கிறது உலக ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எல்லா நாடும் வந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ கொடுக்காதீங்க, நான் சொல்லிட்டு போன பிறகு கொடுக்கு. ஆமாம், களத்தில் நிறைய பேர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குடும்ப ஒற்றுமைங்கிறது வந்து இப்போ இங்கிலாந்துலலாம் ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் அம்மா வந்து பிள்ளைக்கு அள்ளி கொடுப்பாங்க. அது வந்து சாப்பாடு வந்து அமிர்தமாக இருக்கும். நம்ம அம்மா அள்ளி தந்து நான் சாப்பிடலை, ஏன்னா எங்கள் அம்மா 5 வயசில் இருந்துட்டாங்க. ஆனால் என் மனைவி அள்ளி கொடுத்து சாப்பிட்ருக்கேன். அம்மா மாதிரி அது அமிர்தமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த சாப்பாடு கொடுத்து வைக்கணும், கொடுத்து வைக்கிறதுக்கு. என் படத்தில் இந்தியா படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் தேடினேன். அப்போ வந்து லண்டன்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன். அவர் பேர் தமிழியன். அவர் பேர் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தமிழியன் வச்சுருக்காரு. என் படம் 2 மாதத்தில் ஆடியோ பங்ஸில் அதில் அவர் கூப்பிட்ருக்கேன், வருவார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா இருக்கீங்க, எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் பெற்று போட்டு வேறு ஒருத்தங்க கூட போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு. எங்கள் அப்பா வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன், நானே உழைச்சி நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டில் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எப்படி ஒற்றுமையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதுதான் நம்ம வெற்றி, நம்ம தமிழனின் வெற்றி, இந்தியனின் வெற்றி.